வரும் பட்ஜெட்டில் பெண்களுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி சம்பத் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் தொகுதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொகுதி என்று வேறுபாடு காட்டாமல் அனைத்து இடங்களிலும் வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி திட்டம், நான் முதல்வன் திட்டம், நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்களை எடுத்துரைத்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். தமது தலைமையிலான ஆட்சிக்கு மதிப்பெண்ணிடும் தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை கருதுவதாகவும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனை வெற்றியடைய செய்து திமுக அரசின் சாதனைகளை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனடியாக அதிகாரிகள் அழைச்சு எனக்கு ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாகை உடல் பயணக்கூடிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நான் திரும்பியோடு சொல்றது ஆக காலை உணவு திட்டம் என்பது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் இந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. இனி தொடர்வது